வணக்கம். இன்னைக்கு நாம இனமாற்றி கழித்தல் பத்தி பார்க்க போறோம். கழித்தல் அப்படினா குறைத்தல். அப்படினா என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் தானே? இதுல எத்தனை ஐஸ்கிரீம் இருக்குன்னு எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆஹா, இதுல அம்மாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துறலாம். அம்மாவுக்கு கொடுத்தது போக நம்மகிட்ட இப்போ எத்தனை இருக்கு? 11. அப்பாவுக்கு ஒன்று கொடுத்துடலாம். அப்பாவுக்கு ஒன்று கொடுத்தது போக நம்மகிட்ட இருக்கிறது 10. நாம் ஒன்று எடுத்துக்கிடலாம். எடுத்தது போக மிச்சம் எவ்வளவு இருக்குது நம்மகிட்ட? 9. ஆஹா, நம்மகிட்ட இருந்த 12 9 குறைஞ்சு போச்சு. அடுத்து முட்டைகளை எண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இந்த 17 முட்டைகளில் இருந்து அம்மாவுங்க குறிப்பிட்ட முட்டைகளை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 17 ஒரு முட்டையை எடுத்தா 16 மாறுது. 2 முட்டைகளை எடுத்தா 15 மாறுது. 3 முட்டைகளை எடுத்தா 14. 4 முட்டைகளை எடுத்தா 13. 5 முட்டைகள் எடுத்தா 12. 6 முட்டைகளை எடுத்தா 11. 7 முட்டைகள் எடுத்தா 10. 8 முட்டைகள் எடுத்தா 9. 9 முட்டைகள் எடுத்தா 8. 10 முட்டைகள் எடுத்தா 7 முட்டைகள் நம்மகிட்ட இருக்கு. அப்போ 10 முட்டைகள் எடுத்தது போக நம்மகிட்ட 7 முட்டைகள் இருக்கு. 17 முட்டைகள்ல இருந்து 7 முட்டையா குறைஞ்சு போச்சு. இதைத்தான் நாம் கழித்தல்னு சொல்கிறோம். எப்படி? 17 முட்டைகள்லேருந்து 10 முட்டைகளை எடுத்து செலவழிச்சாச்சு. செலவழித்தது போக மீதி 7 முட்டைகள். அடுத்து இப்போ இங்கே என்ன இருக்குது தெரியுதா? பணம் இருக்குது. இதில் 3 10 ரூபாய் தாள்கள் 30 ரூபான்னும், 6 காசுகள் 1 ரூபாய் காசுகள் 6 ரூபான்னும் 36 ரூபாய் இருக்குது. 36 ரூபாயில் 12 ரூபாய் செலவழிச்சா மீதி எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது 36 மேலே போட்டு 12 கீழே போட்டு ஒன்றுகளை முதல்ல எடுத்துக்கிடணும். ஒன்றுகளில் 6 ரூபாய் இருக்குது. அதில் 2 ரூபாய் செலவழிக்கிறோம். 6 2 செலவழித்தது போக மீதி நம்மகிட்ட 4 ரூபாய்கள் இருக்குது. இப்போ 10 ரூபாய்களில் 3 10களில் 1 10 நம்ம செலவழிச்சிட்டோம்னா 2 10கள் இருக்கு. அப்போ நம்மகிட்ட 24 ரூபாய் இருக்கு. இதில் 24 நாம் செலவழித்தது போக மீதி. அப்போ 36 ரூபாயிலிருந்து 24 குறைஞ்சிருச்சு. அடுத்ததாக 47 32 கழிக்க போகிறோம். அதில் முதல்ல ஒன்றுகளில் 7 1களிலிருந்து 2 1களை நம்ம நீக்கணும். 7 1களிலிருந்து 2 1களை நீக்கினா 5. இப்போ 10கள், 4 10களிலிருந்து 3 10களை நீக்கினா 1 10. அப்போது மீதி 15. அடுத்து 43 16 நாம் கழிக்க போகிறோம். இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 1கள் 10கள் நம்ம எழுதிக்கணும். மேலே 43 3 1கள் இருக்குது. 4 10கள் இருக்குது. இப்போ 1கள் 3 குச்சியிலிருந்து 6 குச்சி நம்மளால் எடுக்க முடியாது, நீக்க முடியாது. அதனால் 4 10 கட்டுகளிலிருந்து 1 கட்டை எடுத்து நாம் 1களாக உதிரியாக மாற்றிக்கிடணும். இப்போது 4 கட்டுகளிலிருந்து 1 கட்டை எடுத்ததுனால 3 கட்டுகள் அங்கே இருக்குது. இங்கே 13 1களாக மாறிடுச்சு. இப்போது 13 1களிலிருந்து 6 நீக்கும்போது ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே எண்ணணும். பாருங்கள், 12 11 10 9 8 7 7 குச்சிகள். 13 6 குச்சிகளை நீக்குனா 7 குச்சிகள். 1களை நம்ம கழிச்சு முடிச்சாச்சு. இப்ப
அப்போ பத்துகள் மூன்று பத்துக்கள்ல இருந்து ஒரு பத்தை நீக்குனா இரண்டு பத்துகள். அப்போ மீதி 27. அடுத்து இன்னொரு கணக்கு 21ல இருந்து 9 நம்ம நீக்கணும். இப்போ 21ல ஒரு ஒன்றுகள் இருக்கு, பத்துக்கள்ல இரண்டு பத்துக்கள் இருக்கு. இப்போ ஒரு ஒன்றுல இருந்து 9 நீக்க முடியாது. அப்போ இங்க இருக்கிற ஒரு பத்தை எடுத்து ஒன்றுகளா நம்ம மாத்திக்கிட்டோம்னா பத்துக்கள்ல ஒரு பத்தாயிரும், ஒன்றுகள்ல 11,000. இப்போ 11 ஒன்றுகள் இருந்து 9 ஒன்றுகளை நீக்கும்போது குறைச்சு குறைச்சு எண்ணணும். பாருங்க, 11 ஒன்றுகளில் ஒன்று போச்சுன்னா 10, 9, 7, 6, 5, 4, 3, 2 இரண்டு ஒன்றுகள் மீதி இருக்கு. பத்துக்களில் எதுவும் இல்லாததுனால, கழிக்க வேண்டியது இல்லாததுனால ஒரு பத்து, அப்போ 12. இப்போ ஆணி மணிச்சட்டத்தில் எப்படி கழிக்கிறதுன்னு பார்க்கலாம். 45லிருந்து 27 எடுக்கணும். 45 பாசிகள் அங்கே இருக்குது. 45ல 5 ஒன்றுகள் சிவப்பு பாசியும் 4 பத்துக்கள் பச்சை பாசியும் இருக்குது. இதில் 5 பாசியிலிருந்து நம்மளால 7 பாசியை எடுக்க முடியாது. அதனால் 10 பாசிகளில் இருந்து ஒரு பாசி எடுத்துட்டோம்னா 3 பத்து பாசி இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட ஒன்றுகளில் 15 ஒன்று பாசிகள் இருக்குது, அதாவது 15 சிவப்பு பாசிகள் இருக்குது. இதில் இருந்து 7 பாசிகளை நீக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஒன்றுன்னா குறைச்சிட்டே வரணும். நம்ம 14, 13, 12, 11, 10, 9, 8 இப்போ 8 பாசிகள் சிவப்பு இருக்குது. இப்போது 3 பத்து பாசிகள்லேருந்து 2 பத்து பாசிகளை நீக்கணும்னா 1 பத்துக்கள் இருக்குது, அப்போது 18 மீதி இருக்குது. இப்போ 19ல இருந்து ஒவ்வொரு நம்பராக குறைச்சி சொல்லலாமா? 19, 18, 17, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 0. இது மாதிரி 19லிருந்து 0 வரைக்கும் ஒன்றுன்னா குறைச்சி சொல்ல நம்ம பழகணும். இப்போது 75லிருந்து 28 நாம் கழிக்க போகிறோம். 75ல 5 ஒன்றுகளில் இருந்து 8 ஒன்றுகளை நம்மளால் நீக்க முடியாது. அதனால் 7 பத்துக்கள்லேருந்து ஒரு பத்தை எடுத்தால் 6 பத்துக்கள், இங்கே ஒன்றுகளாக மாற்றினா 15 ஒன்றுகள். 15 ஒன்றுகளிலிருந்து 8 ஒன்றுகளை நீக்கணும். அதுக்கு நாம 15 மேலே இருக்கிற 15 மனசில் வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற 8 விரல் விட்டுக்கிறணும். இப்போ விரலை விட்டுட்டு ஒவ்வொன்றா குறைச்சி குறைக்கும்போது ஒவ்வொரு விரலை மடக்கிட்டே வரணும். இப்போ 15 மனசில் வச்சுக்கிட்டு 8 விரல் விட்டுக்கிட்டு 15ல இருந்து 14, 13, 12, 11, 10, 9, 8, 7 விடை. இப்போ 15 ஒன்றுகளில் 8 ஒன்றுகளை நீக்குனா 7. அதே மாதிரி 6 பத்துக்கள்லேருந்து 2 பத்துக்களை நாம் நீக்கணும். மேலே இருக்கிற நம்பர் 6 மனசில் வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற நம்பர் 2 விரலை விட்டுக்கிட்டு 6ல இருந்து 5, 4 அப்போது 4 பத்துக்கள் விட, 47 மீதி. அடுத்து இது மாதிரி ஒரே வரியில் கொடுத்துட்டாங்கன்னா இதை எப்படி நம்ம எடுத்து எழுதணும்? முதல்ல வர்ற நம்பரை மேலே போடணும், ரெண்டாவது வர்ற நம்பரை அதுக்கு கீழே எழுதி கழித்தல் அடையாளத்தை சைடில் எழுதணும். எழுதிட்டு ஒன்றுகள் பத்துகள் அப்படின்னு எழுதணும். முதல்ல ஒன்றுகளை கழிக்கணும். 2லிருந்து 8 நீக்க முடியாது. அப்போது 10களில் இருந்து ஒரு பத்தை நாம் எடுக்கணும். எடுத்தால் 2 பத்துக்கள் ஆயிரும். இங்கே ஏற்கனவே 2 இருக்கிறதுனால 12 ஒன்றுகளாக மாறிடும். இப்போது 12 மனசில் வச்சுக்கிட்டு 8 விரல் விட்டுக்கிட்டு 12ல இருந்து ஒவ்வொரு விரலாக மடக்கணும். 11,
பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு. அடுத்து பத்துகள் இரண்டை மனசில் வச்சுக்கிட்டு இரண்டு விரல் விட்டுக்கிட்டு இரண்டில் இருந்து ஒன்று பூஜ்ஜியம். இது மாதிரி நாம் எந்த வகையான கழித்தலையும் செய்யலாம். நன்றி.